நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை ஐநாவரம் அம்பேத்கரை சேர்ந்தவர் தான் இயேசு ரத்னம் இவருடைய மனைவிதான் செல்லாமேரி இவர்களுக்கு டெப்போரா என்ற மகளும் உள்ளார் இவர் அதே பகுதியை சேர்ந்த ராகேஷ் என்போரை ஐந்து ஆண்டுகளாக காதலித்து கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு பெற்றோரின் சம்மதமின்றி திருமணம் செய்து கொண்டார் திருமணமான மூன்று மாதத்திலேயே டெப்போராவை கணவரான ராஜேஷ் அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் டெப்போரா ஆறு மாத கர்ப்பிணியாகவும் உள்ளார் மேலும் ராகேஷ் தனது வரதட்சணை கேட்டு அடிக்கடி தொல்லை கொடுத்ததால் டெப்போரா தனது தாய் வீட்டிற்கே வந்துள்ளார் இதற்கிடையே நேற்று முன்தினம் மாமியார் வீட்டிற்கு வந்து தனது மனைவியான டெப்போராவை வீட்டிற்கு வருமாறு ராகேஷ் தகராறும் செய்துள்ளார் மேலும் தனி கொடுத்தனம் செல்வதாகவும் தெரிவித்துள்ளார் வரமறுத்த டெப்போராவை கர்ப்பிணி என்றும் பாராமல் கத்தியால் வெட்டியும் உள்ளார் சத்தம் கேட்டு தடுக்க வந்த மாமியாரான ஸ்டெல்லா மீறியையும் ராகேஷ் கையில் வைத்திருந்த கத்தியை வைத்து கை தலை உள்ளிட்ட பகுதிகளிலும் வெட்டியுள்ளார் இதில் ஸ்டெல்லா கை வெட்டப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு மற்றும் நரம்பு வெட்டப்பட்டு ஆபத்தான முறையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதை தொடர்பாக ஐநாவரம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தாக்குதல் நடத்திய ராகேஷை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என குற்றமும் சாட்டினர் ராகேஷ் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது உறவினர்களும் தெரிவித்திருந்தனர் இதற்கிடையே தான் ராகேஷ் வீட்டிலிருந்து எகிரி குதித்து தப்பி ஓடும்போது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது